ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 7-க்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இலக்கை அடைந்தது ஆதித்யா விண்கலம். நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம். இப்போ ஆதித்யா எல்1 என்ற விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லிடுறோம். பாருங்கள், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டருங்க. இதில் அந்த L1 என்ற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த L1 பாயிண்ட் மட்டுமே 15 லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல போய் அடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ண போகிறாங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஃபுல்லாகவே 5 ஆண்டுகள் அங்கே நிறுத்தப்பட்டு சூரியனை சுற்றி வந்துட்டு போகிறாங்க. சரிங்க, பார்க்கலாமா? ஒரு ஹிஸ்டாரிக்கலில் 127 நாட்கள் பயணித்து இறுதியாக L1 புள்ளியை அடைந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, 2023 செப்டம்பர் 2 நோட் பண்ணுங்கள், டேட் ரொம்ப முக்கியம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பிஎஸ்எல்வி C-57 மூலம் செலுத்தப்பட்டது. இதனுடைய எடை பார்த்திங்கன்னா 1475 கிலோ. எடையும் முக்கியங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க, L1 புள்ளியில் இருந்தபடியே 5 ஆண்டுகளுக்கு சூரியனை ஆராய்ச்சி செய்யப்படுதுங்க. இதிலிருந்து என்னென்ன விஷயம் கற்றுக்க போகிறாங்கன்னா, இந்த சூரிய புறவெளியின் வெப்பச்சூழல், கதிர்வீச்சு, காந்தப்புலம் ஆகியவையே தொடர்பு ஆய்வு மேற்கொள்ளப்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே முக்கியம். நம்ம ஆல்ரெடி ஆதித்யா L1 பற்றி சொல்லிட்டோம், இதோட லாஸ்ட் ரீகால். இதுக்கப்புறம் எதனா புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அது அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எழுதிங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே டாபிக் எழுதினோம். பார்க்கலாம், சென்னை பூந்தமல்லியில் 500 கோடியில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படுறாங்க. அப்போ நவீன திரைப்பட நகரம் எங்கே அமைக்கப்படுள்ளதுன்னா பூந்தமல்லின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுமானது. நெக்ஸ்ட் இங்கே இருக்க பாருங்க, உலக தமிழ் வம்சாவளி மாநாடு, 10வது உலக தமிழ் வம்சாவளி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில். அதுவும் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்குது, அந்த இடத்துல நடத்த போகிறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநாடுகள் எங்கே நடந்தாலும் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அந்த நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், நிறைய நியூஸ் இல்லை இன்றைக்கி சண்டேன்றதால். பட் இம்பார்ட்டன்ட் சில விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, உலக முதலீட்டாளர் மாநாடு சென்ற ஆண்டு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் நடந்துச்சு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு சென்னையில், நந்தனம் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய பிரதிநிதிகள் வந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நோட் பண்ணும் பார்க்கலாம், உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை 2030 50% உயர்த்த இலக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மாணவர் சேர்க்கை விகிதத்தை தற்போது 27% 50% உயர்த்த போகிறாங்க. அப்போ உயர்கல்வி மாணவர் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 27%ன்றதை நோட் பண்ணி வைங்க. அப்போ 2030 உயர்கல்வி மாணவர் சதவீதம் எத்தனை உயர்த்த இலக்காக வச்சுருக்காங்கன்னா 50%. இதுதான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வேண்டாம். உண்மையாகவே ஜெய்சங்கர் ஒரு நல்ல விஷயம் தாங்க பண்ணியிருக்காரு, 8 பேர் என்ன தூக்குதண்டிலிருந்து மீட்டுட்டார். அதை பற்றி நம்ம பெரிய ஆர்டிக்கல் பேசுவோம், அது விடுதலை ஆகிட்ட பிறகு பேசுவேன். சரிங்களா, ஓகேங்க, இது வேண்டாம். பிரதிநிதிகள் பற்றி நிறையவே பேசியிருக்காங்க, அதுவும் வேண்டாம். இங்கே இந்தியாவிலே பெண்களுக்கான சிறந்த நகரங்களில் சென்னை திருச்சி வந்திருக்காங்க. என்னென்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, பெண்களுக்கான கழிப்பறைகளில் இருந்து ஆரம்பித்து அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படுற விதம், அது இல்லாமல் பயணிகள் பயணிக்கிற வசதிகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சென்னையும் திருச்சியும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கதா குறிப்பிடுறாங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணுறீங்க பார்க்கலாம். ஓகேங்க, இதை ரீட் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனமழை இன்று கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம மழை இருக்குன்றது சொல்கிறாங்க. திங்கக்கிழமை ஒரு 11 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக எல்லாமே என்ன பண்ணிடுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்க, போன தரம் மாறின மாதிரி இந்த தரம் மாட்டக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கான நியூஸ் கேட்டு இன்னைக்கான குவஷன் கேட்கலாமா? இன்னைக்கான கேள்வி, இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு என்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் தெரியும். சரிங்களா, ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.